ராமாயணம். முத்து படத்தை எங்க? முத்து படம் தான் படிச்சுட்டு இருக்கேன். உளறவாப்பி அம்மாவன படிக்காம பாடல் அப்படியே சொல்லிட்டு கோவம் வந்துட்டு பெரியவன துண்ட உதறியாச்சு. ராமாயணம் ராமாயணம் அவரு மட்டும் இப்ப கண்ணுல சிக்கினாரு கண்டதுன்னு சங்காரம் தானே அவருக்கு. போதும் ரொம்ப விளக்காது. இன்னைக்கு ராமாயணம் வம்பா போச்சு. எங்க உறங்க வீட்டுல சுட்டுலாதான் இப்ப திரும்ப வாங்க என்று அக்கறக்கடத்து எல்லாரும் எந்திரிச்சா போயிட்டாங்க. உடனே அப்பா பாட்டு அங்க இருந்து வந்த டே தம்பி இங்க வாணி நீங்க வாண்ற உன்னை எதுக்கு படிக்க வச்சேன்? என்ன படிக்க வச்சது? நீங்க நல்ல உத்தியோகம் பார்த்து நல்ல சம்பளம் வாங்கணும். வச்சுட்டியடா முழு மாட்டு வித்துலடா உன்னை படிக்க வச்சேன். முழு மாடு வித்து படிக்க வச்ச உன்ன. என்ன அரமாடுனா என்ன? முழு மாடுனா பெரிய மாடு உன்ன மாதிரி. லோன் மாடு லோன் மாடு அரமாடு தான் அவருடைய குட்டி. முழு மாடுனா யாரு தெரியுமா? பெரிய மாதிரி எங்க மாடுல வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிள்ளை படிக்கலன்னா இப்படி சொல்லுவாங்க. முழு மாடை வித்து படிக்க வச்ச பிறகு முழு மாடுல பாதிய வட்டியா படி விற்க முடியும். அதனால தம்பி 1000 பேருக்கு முன்னாடி அவமானம் செய்து விட்டியடா அப்படின்னு 5 வரலாம் மடக்கு கோதல ஒரே கொட்டு. ராமாயணம் படி சட்டை போடு சட்டை போடு சட்டையே போட்டு வர்றது கிடையாது. சட்டை போட்டு பூசை பண்ணணும். சட்டை போடாம வந்துட்டு வந்துட்டு இதுல வேற சந்தனம் வேற அங்க வர சந்தனம் இங்க சந்தனம் இதுல வேற உங்களுக்கு மைனர் செயின் வேற அப்படின்னு சொல்லி கோவத்துல அடிச்சு போட்டாங்க. போட்டேன்டா என் தம்பி பேர் வாங்காமேன்னு போட்டேன். என் பேரை கெடுத்துட்டியடா எடுத்துட்டியடா. ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பே பெரிய அவமானம். அடுத்த சான்ஸ் எனக்கு மரணம் தான். நீ ரொம்ப பேசுற அப்படின்னு சொல்லி கோத்துல அடிச்சு போட்டாங்க. உடனே ஆரியம் புத்து போட்டு பார்த்தா ஆகா 1000 பேர் கூட்டத்துல அவ அடிச்சதை பத்தி ஒன்னு தப்பு இல்ல. என் அத்தம்மாவ அடிச்ச உடனே சிரிக்காவா என்ன பாத்து பொம்பளை சிரிக்க எனக்கு ரொம்ப கேவலம் ஆயி போச்சு. நிலைமையில என்று அந்த ஆரி முத்துப்பட்டல் வருத்தம் கொண்டு போகும் பொழுது நல்ல செழும்ப போனாரு. ஆனா வரும் பொழுது முகமெல்லாம் வாடி இருக்கு. அம்மா சிவகாம் பெத்தவளுதான் தெரியும். பிள்ளை முகம் வாடுது அப்படின்னா பெத்தவாதான் பிள்ளை முகத்தை பார்த்து அவன் உழைக்கிறானோ உழைக்கிறையோ ஊதாரியா இருக்கானோ அது ரெண்டாவது. ஆனா பெத்தவா பிள்ளை முகத்தை பார்த்த உடனே என் பெத்த மகனே ஏண்டா இப்படி வாடி இருக்க. சில பொன்னாடி கஞ்சி ஊத மாட்டா. கஞ்சி ஊத்தாம பெத்தவாள தேடி வருவான். அப்பவும் அப்பவும் பெத்தவ மகனே என் செல்லமே என்னைக்குமே பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு கைப்பிள்ளதான். எத்தனை வயசானாலும் சரி வாடி வரலையா முகத்தை பார்த்தோம் என்ன கேக்குற என் மகனே பாலகனே ஆரியே வாடாதே திருமுருகன் வாடத்தோடு வருவதே என்னாச்சு ஏதாச்சு Yeah.
போய் சொல்லக்கூடாது. அது எப்படி கேட்காம போவாங்க? அப்படியா? சரி, முதல் பாடம் படிக்கும் போது அதுல ஒரு நூறு தவறு இருக்குன்னு நீங்க தானே சொன்னீங்க. சரி, நான் தஜரதற்கும் அருமகன் ராமன் சொன்னேன். சரி, படிச்சத குச்சம் ஆயிட்டு ஓடி வந்து அண்ணன் என்னடா இப்படி தவறா படிச்சேன்னு தலையில கூட்டிட்டு. சரி சரி, அழாது. அண்ணன் வந்த உடனே அண்ணன் கிட்ட சண்டை விடுமா? சரிடா, அழாதடா, சாப்பிடுற உறங்காதடா. சாப்பாடுலாம் எனக்கு வேண்டாம், நீ அண்ணன் கிட்ட சண்டை விடியாதான் சாப்பிடுவேன். சரிடா, வரட்டும்டா. அப்படி சொல்லி ஆறு பேர் வந்தாங்க. உடனே அம்மா கேட்டிருக்கணும் அந்த ஸ்பாட்ல, அந்த இளைய மகன் இருக்கும் பொழுது ஏண்டா தம்பி அடிச்சே, நான் தாண்டா சொன்னேன்னு அவ கேட்டு இருந்தான்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. நாலு கண்ணு எங்கயா இருக்கு? ரெண்டு கண்ணு இருந்தே கோண கண்ணா இருக்கு. பாவிக்கணுமா? யாருமே பாவிச்சுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா அவ தட்டி கேட்கல. அன்னைக்கு ராத்திரி படுத்திருந்தாரு முத்துப்பட்டன். அவருக்கு மனசுல திக்கு 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 நடிக்கு. அதாவது மனசுக்குள்ள வந்து நம்ம ஏதாவது துக்கம் நினைச்சிட்டோம்னா தூக்கமே வராது. துக்கம் வந்தாலும் தூக்கம் வராது, சந்தோஷம் இருந்தாலும் தூக்கம் வராது, சாப்பிடவே விளங்க மாட்டேங்குது. அது மாதிரி ஆரிய முத்துப்பட்டு அன்னைக்கு ராத்திரியில், அன்னைக்கு ராத்திரியில் ஆரிய முத்துப்பட்டு படுத்து உறங்கும் வேளையில் என்னாத எண்ணமெல்லாம் என்னுரானே முத்துப்பட்டு இப்பேற்பட்ட மனிதர்களோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி மலையாளம் போகணும், நாம் மகிமையோடு வாழ வேண்டும் என்ற ஆரிய முத்துப்பட்டல் எப்படி வருகிறார் தெரியுமா? அன்னைக்கு ராத்திரியில் ஆரிய முத்துப்பட்டம்
முத்துப்பட்டோம் அப்படியே வாராரே வருகிற வேளையில் அரிய முத்துப்பட்டா ஏ பட்டா எங்கே எங்கே வாராரா அரிய முத்துப்பட்டோம் அப்படியே வாராரே கொட்டார கரைக்கு வந்தாரே கொட்டார கரலே ராமராஜன் ஆட்சி நடக்கு ஆமா உடனே அவர் நினைச்சாரு நம்ம போய் யார்கிட்ட போய் வேலை கேட்க கூடாது பட்டினியா கிடந்தாலும் நம்ம வீட்டுல இருக்கணும் யாருக்கிட்ட போய் பிச்சை கட்டோம்னா பழைய சொந்த போடுவாங்க இந்த மாதிரி வேலை போய் ஐயா நீங்க வேலை போட்டு கொடுங்க அம்மா நீங்க வேலை போட்டு கொடுங்க சாமி நீங்க வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா உனக்கு 10 ரூபா தருவேன் வேலை பாக்கி அப்படின்னு நம்ம கேவலமா பேசுவாங்க படிச்ச திறமை இருக்கு படிப்பு இருக்கு நம்ம இப்போ நம்மளுடைய தொழில பார்த்து அவங்க கூப்பிடணும் அந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் முயற்சி உடையார் இகழ்ச்சி உடையார் அப்படின்னு சொல்லி ஆரிய முத்துப்பட்டல் கொட்டார கரையில எங்க வருகிறாரு கடலுக்கார ஓரத்துல வாழை ஊன்றி வித்த பழுத்தி அடிக்காரு மேல போவாரு அந்த வாளுக்கு நேரி வருவாரு அப்புறம் கீழே குதிப்பாரு கூட்டமான ஏகப்பட்ட கூட்டம் அந்த வித்தை பார்த்துட்டு இருக்காங்க யாருக்குமே சண்டை போட்டாலே கூட்டம் கூடிரும் லேச சத்தம் கேட்கணும் அந்த ஆளு சாஞ்சு குறைக்கிறணும் லேச சாயது இடம் கிடைச்சிச்சு தூங்கியாச்சு அப்படியா இருக்கும் போது ஆரிய முத்துப்பட்டார கரையிலே எங்க ஐயா வந்த ராமராஜம் குதிரை மேலே உட்கார்ந்து குட்டார கரையதற்கு நம்ம பகவதியே கூட்டிட்டு வாடா என்று அந்த சேவகன் கூட்டிட்டு வந்து ஆரிய பட்டணைத்தான் ராமராஜனிடமாதீல அர்த்தம் எந்த மௌனே அந்த எந்த ஊரும்
என்னடா ஊரு? ஆமா ஊரு ஊரு சொல்றையா என்றந்த ராமராஜன். ஆமா மானிடனே. என்ன பாண்டி நாட்டோட கொச்சியோ? ஆமா பாண்டி நாட்டில உள்ள பையய்யா நானு. பெண்ணே எண்ட மோரே. என்னய்யா ஊரு? என்னப்பா பேரை சொல்லப்பா? பேரை சொல்லப்பா எனக்கு ஊரு வந்து ஆரிய நாடு. ஆரிய நாடுதான் சொல்லுவேன், நீ சொல்லக்கூடாது. அதனால என் ஊரு ஆரிய நாடு. அப்பா அம்மா அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் சொக்காரே சொக்காரே பந்தக்காரு யாருமே எல்லாரும் இருக்காங்களா? கிடையாது. ஐயோ யாரும் கிடையாது. அழகான பொய்ய இப்படி சொல்றியடா? சொல்லுடா சொல்லு. அம்மா நான் அழுது யார் தும்முது? சீயப்பா சீயப்பான்னு. இந்த பாருங்க எனக்கு அம்மாவே இல்லைங்க, யார் சீயப்பா? இந்த பாருங்கப்பா வாய மூடப்பா, நீ குடிப்பா, நீ செப்புப்பா. உடனே பார்த்தாரு அந்த ராமராஜன், ஊரு என்ன பேரு என்ன கேக்குறச்சே? அம்மா அப்பா யாரும் கிடையாது, அனாதைய பிறந்த அனாதை ஆசிரமத்துல படிச்சு ஒரே ஜலதோஷம். ஆமா ஒரு நாளைக்கு நாலு மட்டும் குளிச்சா எப்படி ஜலதோஷம் பிடிக்காம இருக்கும்? ஜலதோஷம் பிடிக்கத்தான் செய்யும். அதனால பார்த்தன் முத்துப்பட்டன் ஏற்கனவே ஆள் ரொம்ப அழகா இருக்கிறீடா, நீ என்ன படிச்சிருக்க? நீ என்ன மாதிரி பாஸ் ஆகிருப்பாங்களா? படிப்பு முக்கியம் இல்ல, அறிவுதான் முக்கியம். படிச்சவங்களை விட படிக்காத மேல எத்தனையோ இருக்கிறார்கள். அளவுக்கு மீறி படிச்ச அறிவு வந்து யூஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஆனா வந்து அவள் படிச்சு படிச்சு இந்த மூளையெல்லாம் அப்படியே நுந்து நூலா போய் மண்ட குழப்பத்துல வச்சிரும். நிமிட்டு இப்ப நம்ம வந்து சோறு சாப்பிடுறோம், இப்ப இந்த படப்புல முட்டை இருக்கு. வெள்ளைன்னுக்குதான் முட்டை கருப்பா இருக்குது. அந்த இது ஆட்டினுடைய கறி தொண்டு. ஆமா
அப்படி இருக்கே. அது மாதிரி இப்போ நமக்கு தேவை ரெண்டு முட்டை மூணு முட்டை எடுத்து சாப்பிட்டா நிமிட்டு பத்து பதினஞ்சு தின்னுட்டு வயிறு ஊதக்கூடாது, கண்ணால் நில குத்திரும். அது மாதிரி தான் படிப்போம். ரொம்ப படித்தவங்களுக்கு வந்து அதை படிச்சு 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 வைத்தியம் ஆயிடுவாங்க. ஆனால் படித்தவங்களை விட படிக்காத மேதைகள் எத்தனையோ இருக்கின்றார்கள். அவங்க வந்து அறிவு வளர்ப்பாங்க, படிக்காதவங்க அனுபவத்தை வச்சு முன்னேறுவாங்க. அது மாதிரி படிச்சவன் பாட்டை கெடுத்தா எடுத்தவன் ஏட்டை கெடுத்தான். அப்படி இருக்க அந்த ஆரிய முத்துப்பாட்டை நான் நல்லா படிச்சிருக்கேயா, எனக்கு வேலை போட்டு கொடுங்கன்னா யாருக்கே ராமராஜனுக்கு பிள்ளை கிடையாது. எப்பா நீ ரொம்ப அழகா இருக்கிற, அதனால என் வேட்டில உனக்கு முதல் சீட்டு. ஆயிரம் மந்திரிக்கு நீ தான் முதல் மந்திரி, தலைமை மந்திரிப்பா, அப்படின்னு சொல்லி பட்டத்தை இனிமேல இருந்து நீ தான் என்னோட சொத்துக்கு காவக்காரு அப்படின்னு சொல்லி சேதகத்துல மனு எழுதி கையெழுத்து போட்டாச்சு. உடனே அந்த ஆரிய முத்துப்பட்டல் அதாவது எல்லாத்துக்குமே அதிர்ஷ்டம் அடிக்காது, என்னால எங்க வீட்டுல எங்க வீட்டுல சங்கிலியே போடாம எங்க வீட்டுக்காரர் என்ன கூட்டிட்டு போயிட்டாரு. கல்யாணம் முடிச்சு கூட்டு போனார், சும்மா கூட்டு போல. எனக்கு தெரியாம போச்சம்மா, சங்கிலியே இல்லாமல போல. நீ ஏன் நீ சங்கிலி போட்டுருக்கல? ஒரு வார்த்தை சொல்லி நம்ம ஊர் கொல்லாச்சாட்ட சொல்லுவோம், நல்ல சங்கிலியா அடிப்பாரு. அதான் உன் வீட்டுக்காரி முட்டச்சி போட்டு அளவு பாரு. அப்படி இருக்கு. அது மாதிரி இப்ப அவர் வீட்டுக்கு போனோம்னா அவர் நல்லா போட்டாரு பாரு. என்னது கைதே போட்டாரு, மஞ்ச கைத போட்டாரு, அதுக்கப்புறம் சங்கிலி போட்டாரு. பின்னே அது மாதிரி சிலவங்க நிறைய சங்கிலி போட்டு போவாங்க, போய் ஒரு வருஷத்துல கைத்தோட நிப்பா. கரகம் இல்ல, அவனு கட்டினதே கரகம் இல்ல. அதே அது மாதிரி அந்த ஆரிய முத்துப்பட்டனுக்கு நல்ல அதிர்ஷ்டம். அதாவது என்ன சொல்லுவாங்க இல்லையா, எங்க போனாலும் அதிர்ஷ்டம் இருக்கணும். அப்படின்னா என்ன அப்படி இருக்கு. அந்த ஆரிய முத்துப்பட்டல் அந்த சேவகத்திர மனுவை எழுதி ஆரிய முத்துப்பட்டல் அப்படியே இருக்காரு இருக்காரு அப்படியே இருக்காரே இருக்காரே அவருடைய காவலிலே, அவருடைய காவலிலே ஆகமது பரகுருவில் அந்தாது சிட்டு ஒண்ணு பறக்காது
நம்முடைய அரண்மனையில் முதல் மந்திரியாக அங்கே உட்கார்ந்திருக்கிறார். அவர் அங்கே இருக்கே ஆரிய நாட்டிலே எந்த அம்மை இருக்காளே, இந்த அம்மே சிவகாமி அம்மைய ஆறு பேரை கூப்பிட்டா, ஏ நான் செல்லமே, ஏ 46 என்ன செய்ய பெத்த பாவத்துக்கு. உடனே பார்த்தார் அந்த அப்பா பட்டன், ஏமா அப்படி புலம்பிட்டு இருக்க, எத்தனை பேருக்கு வருது பெரிய பிள்ளை தலை பிள்ளை மேல அப்பா பிரியமா இருப்பாரு, கடைக்குட்டி பிள்ளை மேல அம்மா பிரியமா இருப்பா. ஏன்னு கேளு, நீ கேள ஏன்னு கேளு. என் கரும்பு எங்கடா, என் கரும்பு எங்க,
அந்த கரும்பு இல்ல, என் பெத்தவன் கரும்பு மாதிரியே இருப்பான்டா. ஏடா என் ஏழம் கிராம்பு எங்கடா, ஏழம் கிராம்பு எங்க? அதே மாதிரி என் பிள்ளை காண்டமா இருப்பானடா. இந்த பாருடா அம்மாட்ட லக்கல் பண்ண அடுக்கையில படுத்துருந்தாலும் போறே இல்லையா. ஏண்டா நான் அப்படியே பேசி பழகிட்டோம் இல்லையா, சிலவங்கள மாதிரி என்னால நடிக்கல முடியாது. சிலவங்க சந்தோஷமா இருந்தா வீட்டுக்காரன் இருக்கும் பொழுது எனக்கு அப்படித்தான் வருது. அப்படியும் பாங்க, அவர் அங்கிட்டு தான் வேலைக்கு போயிருக்கணும். அதனால தட தரன்னு குளிப்பா, தட தரன்னு தலை செய்வா, அதனால கடையில போய் வாங்கி பழம் வந்தேன். அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி எனக்குலாம் நந்த நடிப்புலாம் கிடையாது. எப்போதும் ஒரே மாதிரியா இருப்பேன். என்ன சொல்றேன், என்ன சொல்லணும்னா, என் பையன் வேணும் எனக்கு, எங்கேயாவது போய் கூட்டிட்டு வாடா. என் பெத்தம்மா போன நாள் இருந்து நான் சாப்பிடவே இல்லைடா. என் பெத்தம்மா வந்தாதான் அவன் பஞ்சால எனக்கு பாலை ஒழுக்கணும். இந்த பாலாப உயிர் போகணும். என்ற அப்பா பட்டம் உப்பா பட்டம் சங்கி சரவணன் தர்க்க சோமல் இங்க பட்டம் அண்ணன் தம்பி ஆறு பேரும் தம்பியே தான் பார்ப்பதற்கு எடுத்துட்டு நேர வீட்டுக்கு போனாங்க. அம்மா என்ன அம்மா, ஐயா பட்டன கூட்டிட்டு வந்துடா அம்மா. என்ன என்னடா, அழம் இல்ல ஐயா. அழுதது யாரு? நம்ம குப்பப்பட்ட அழுதாமா? இல்லம்மா. அம்மா தம்பி எல்லா பக்கம் பார்த்தம்மா. அம்மா 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 என்றாயே முத்து படா போயிட்டானே போயிட்டானே எப்படிமா திரும்பி தம்பி கால் எழும்பு நினவுல வரலையோ? பாருமா தம்பி எங்க இருக்கானு எங்களுக்கு தெரியல. தம்பி செத்து போயிட்டு நம்பவும் மாட்டுக்கிறேன். என்ன பண்றது? எப்படியாவது தேடி பிடிச்சு கொண்டுட்டு வாங்கப்பா.
சரிம்மா போங்கடா போங்கடா, என் கண்ணு மேல நிக்காதங்க போங்க. ஏமா நீ எருவாதம்மா இல்ல நீ அழுவாதம்மா? ஆமா நான் அழலப்பா, நான் அழல. நீ அழுவாதம்மா, அப்படியே ஏ அப்பா வட்டம் குப்பா வட்டம் குப்பா வட்டம் ஏ சங்கே வட்டம் சரவணா வட்டம் எங்க சோம்பல் இங்கே பட்டம் ஆறு பேரு வாராரு முந்தி கருக்கலில முதல் சாம வேளையில ஒரு மண்டபம் இருக்கிறது அதுல ஆறு பேர் படுத்து உறங்கினாங்க. மறுநாள் மணி 8 எல்லாவே 6 பேர் எந்திரிக்கல. அண்ணன் தம்பி ஆறு பேர் ஐயாவே அரசம் பிறந்ததெல்லாம் ஆரிய நாடு வளர்ந்ததெல்லாம் ஆரிய நாடு எங்க அப்பா பேரு சோமசுந்தர் அம்மா பேரு சிவகாமி அண்ணன் தம்பி ஏழு பேர் என் பேரு அப்பா பட்டம் பேரு குப்பா பட்டு அவன் பேரு சங்கு பட்டு அவன் பேரு சிரவணா பட்டு பேரு தர்க்க சோம் பேரு லிங்க பட்டு அண்ணன் தம்பி ஆறு பேர் எங்களுக்கு இளைய தம்பி ஏற்றது ஒரு முத்து பட்டு எங்களோடு சண்டையிட்டு சண்டையிட்டு எந்த நாடோ போயிட்டானே எங்களோட
ஐயா. என்னப்பா என்னப்பா? வணக்கம் ஐயா, வணக்கம். ஆ, வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. ஆரி முத்துப்பட்டனுக்கு அண்ணமர் வணக்கம் சொல்றாங்க. ஆமா ஐயா. ஏன்னா அவர் ஆன மேல உட்காந்துல சும்மா வீச வீச வச்சு ஜல ஜம்மன் இருக்காரு. ஜமீன் மாதிரி இருக்காரு. ஆமா ஐயா. அக்கா கடத்த அப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா? இப்பள்ள ஏறி வீசல குடும்பி எடுத்துட்டாரு. ஆமா, உத்தியோகத்துக்கு தகுந்தபடி இருக்கணும்னு சொல்லி அப்படியே மந்திரி உத்தியோகம் இல்ல அண்ணா. அப்படி கப்புற அவர் எழுஞ்சவங்களை போட நிக்கும். அப்படி இருக்கு வீச. அப்படியே சும்மா சம்மன் இருக்க. பதவி என்ன பதவி? மந்திரி பதவி இல்லையா? மந்திரி மாதிரி இருக்கணும் இல்ல. மந்திரி சொன்னா எல்லாரும் எந்திரிக்கணும். உடனே அண்ணன் மாதிரி ஆறு பேரு எங்க ஊர் ஆரிய நாடு. எப்ப நீங்களா யார பாடிங்களா? என்னது ஆரிய முத்துப்பட்டம்? ஆமா, ஆரிய முத்துப்பட்டம்ங்கிறதுதான் என் தம்பி பேரு. அப்படியா? என் பேரு அப்பா பட்டம். நான் தான் குடும்பத்துல தலைப்பட்ட மாவன். பார்த்தாலே தெரியுது. இவரு பேரு குப்பா பட்டம். இங்க ரெண்டாவது தம்பி. ஆள பட்டம் தெரியும். ஜரவண பட்டம், தர்க்க பட்டம், லிங்க பட்டம். சரி, எல்லாத்துக்கும் இளைய பட்டம். எங்க தம்பி ஆரிய முத்துப்பட்டம் அப்படின்னு சொன்ன உடனே இல்லம்மா வளர்ந்த தம்பி, செல்லம்மா வளர்ந்த தம்பி, என்ன விட்டு போன தம்பி, எங்கேயோ போயிட்டாய்யா அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் தம்பி ஆறு பேர்களும் அப்படியே ஆன மேல இருந்த ஆரிய முத்துப்பட்டன் அண்ணன்னு தெரிஞ்ச உடனே பொத்துல விழுந்துட்டாரு. காபி ஒட்டி கொலைச்சிடாதே அண்ணான்னு சொல்லி எல்லாத்தையும் அமைக்கிறாத. நீ கட்டி தழுவ. ஆமா அப்படியா? ஆமாய்யா. குளிச்சா தானே அப்படி இருக்கு. உடனே ஆனவே இருந்தா ஏன்னா அக்கரைகாரத்துல எல்லாம் எல்லாரும் மேல என்ன மாதிரி என் மேல எப்படி கப 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 கப்பன்னு சென்று வாட வருது அங்க மாதிரி எல்லாம் அப்படிதான் இருக்கும். வேண்டாம்ப்பா, அந்த லிஸ்ட் சேராத நீ. எல்லாமே நாத்த முடிச்சு நாராயணிய அப்படி இருக்க. இது மாதிரி இந்த உடனே ஒருத்துக்கு ஒருத்து கட்டி தழுவுதாங்க. அவங்க அவங்க இருக்க நினைச்சு உண்மை கொடுக்காங்க. ஒரே சும்மா இருங்க அண்ணா, நான் அம்மால இன்னும் போட்டு பாக்கணும்னா போட்டு பாக்கணும். என்னங்க நல்லா குளிச்சுட்டு ஆறு பேரு டிவி நல்லா குளிச்சு முடிச்சு ஏண்டா பரவாயில்ல யாரும் நீங்க சோபட்டா ஒன்பது மணிக்கு கொடுத்துவீல. அதனால நீங்க என்ன முதல்ல குளிச்சு வாங்க, நீங்க அதெல்லாம் உடுத்துற போட்டு வாங்க. நான் பட்டு வெட்டி தாரேன் அப்படி சொல்லி போதும். காலை டிஃபன் சாப்பிடுங்கண்ணா, சாப்பிடுங்க டிஃபன். கேள்விப்பட்டே ரொம்ப நாளாச்சு. ஏன் சாப்பிடவே இல்லையா? டிஃபன்னா என்ன தெரியுமா? என்ன தெரியுமான்னு பழைய சாதம் ஆறு பேர்களும் குளித்து நல்ல தானம் செய்தே தானம் செய்தே போல Thank you.
ஆறு பேரும் வாராரே 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 ஆறு பேரும் நீங்க நல்லா குளிச்சீங்களா? ஆமா குளிச்சிட்டப்பா, நல்ல ஆத்துல நல்ல அலற குளிச்சாச்சு தம்பி. கிளம்பிட்டீங்களா? ஆமா பரம வா சாப்பிடணும்ல ஐயா. ஆமா தம்பி, நீ தானே சொன்ன எங்களை குளிக்க சொன்னது. குளிச்ச உடனே சாப்பிடணும். குளிக்கலன்னா எந்த நாள் வேணா பட்டி அறுத்துக்கலாம். ஐயோ கடல், சும்மா இருங்கண்ணா. காலைல காபி குடிச்சிக்கல குடிக்கலையா? ஆமா காலையில இப்ப தானப்பா உங்க வீட்டு கூட்டு வந்திருக்காரு. இனிமே தான் காபி சாப்பிடணும். காபி சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க, டிஃபன் சாப்பிடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆறு பேரும் அப்படியே டிஃபன் சாப்பிட்டாங்க. டிஃபன் சாப்பிட்டு முடிச்சாங்க. கலகலம் இருக்கும். கொஞ்சம் ஏ அப்பா போதும். அது சரி அப்படின்னு சொல்லி ரெண்டு இட்லி போதுமா? ரெண்டு இட்லி என்ன சொல்லக்கூடிய வேளையில் பார்த்தார் ஆரிய முத்துப்பட்டல் ராமராஜிடத்திலே வந்திருந்து, ஐயா நான் ஊருக்கு போகணும், சம்பளத்தை கொடுங்க, நான் ஊருக்கு போகணும். நான் ஏன் ஊருக்கு? சொந்த ஊருக்கு போக போறேன். எங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாருமே இருக்காங்க. ஒரு கோபத்துல சொல்லிட்டு அம்மா இல்ல அப்பா இல்லன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆறு பேர் என்ன கூப்பிட வந்திருக்காங்க. அண்ணன் தம்பி ஆறு பேர்களும் இதோ நிக்கிறாங்களே, இவங்க தான் ஆறு பேரும். பாருங்க ராமராஜா, கணக்கு தீர்த்து கொடுக்கணும், உங்க கணக்கு முடிப்பேன்னா உடனே அவரு கோவம் வந்து விட்டது. டே முத்துப்பட்டா, இன்னைக்கு அது முகத்தை கண்ணில பார்த்தது உண்டாடா? இன்னைக்கு பாரு முகத்தை. அன்னைக்கு வரும்போது எப்படி வந்த, இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாரு. நல்ல நெய்யா ஊத்தி தின்னுட்டு இன்னைக்கு தின்னாட்டுல பேசுற. ஆனா அதை வந்தவன ஆதரவிச்சு வச்சு ஏன் உப்ப தின்னு என்னை எதுக்குறியா? என்னை எதிர்த்த காரணத்தினாலே பின்னால ஒரு காலத்திலே ஈனசாதி பெண்ணால இறப்பது நிச்சயம் தானே. சக்கிலி பெண்களால சாவது நிச்சயம். நீ துண்டை வாங்கிட்டு இடத்து காலி பண்ணிரு. கோபத்துல பேசுறாரு. பணத்தை எல்லாம் வாங்கி கொண்டு அண்ணன் தம்பி ஏழு பேரும் பாபாட்டாங்கோ பாபாட்ட சிரவணா பாட்டு சோம்பலிங்க பாட்டு எல்லாத்திற்கும் இளைய பாட்டு முத்து பாட்டு மலையாளம் ஊரு விட்டு ஆரிய நாடதற்கு ஆரிய நாடதற்கு சொல்லி அழைக்க
மாறி முத்துப்பட்டு அம்மா வாய கூட திறக்கலையே, அவ மறுவார்த்த பேசலையே. ஆறி முத்துப்பட்டு அம்மா அம்மா என்று சொல்லி, அம்மா அம்மா என்று சொல்லி அலறு சத்தம் போடுவாரா. அம்மா அம்மா அழைக்கும் பொழுது அம்மா என்னன்னு கேக்குறதுக்கு அவளுக்கு விதி இல்ல, காதெல்லாம் அடைச்சு போச்சு, கண்ணெல்லாம் போச்சு, கண்ணெல்லாம் முழுக்கண்ணா இருந்து குருடாயிட்டு அவ்வளவு மங்கிடுது. அப்படி இருக்கு அந்த ஆரிய முத்துப்பட்டல். அம்மா அம்மா அழைத்தான், மகனே மகனே முத்துப்பட்டா வந்து விட்டையடா, வந்து விட்டையடா, கண்மொழித்து பார்க்கறதுக்கு கருணை இல்லையடா, என்னன்னு கேட்பதற்கு எனக்கு ஏல் இல்லையடா, உன்னை பார்க்கறதுக்கு நான் பைத்தியக்காரே ஆயிட்டேனடா, முடியலையடா முடியலையே, எனக்கு பச்சை தண்ணி கொடுக்கவே எனக்கு ஜீவன் இல்ல, நான் பெத்த மகனே மகனே என்ன விட்டு பிரிய விட்டு சொல்லும் பொழுது பார்த்தான் ஆரிய முத்துப்பட்டன் அம்மாளை தூக்கி, அம்மா தலையை தூக்கி அவன் மடியிலே வைத்து, பஞ்சாலை பால் ஒழுக்கிறான், ஒரு கிளாஸ்ல பால் எடுத்து இன்னொரு கையில பஞ்சை எடுத்தான், பஞ்சை எடுத்து பாலை முக்கி அம்மாவுடைய வாயிலே பாலை ஊத்துகின்றான். கடக்குன்னு குடிச்சா படக்குன்னு போயிட்டா, குடிச்சா படக்குன்னு போயிட்டா. அம்மா அம்மா நீ வளர்த்த பிள்ளை அனாதை இருக்கேன் அம்மா, என்னை விட்டு போய் விட்டீங்களம்மா, அம்மா 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 என்று சொல்லி அழுதானே முத்துப்பட்டல். எந்தாயே மாதாவே என்ன விட்டு போனதென்னே, ஏ அம்மம்மா அம்மம்மா நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன், பார்க்க முடியவில்லையே அம்மா, நான் வந்த உடனே உங்களுக்கு உயிர் பிரிய வேண்டும் அம்மா, என்னை ஒரு நாள் போட்டாவது என்னை பார்க்கத்தாலும் கூட எனக்கு மனசு ஆறுமேம் அம்மா, நான் அம்மா அம்மா என்று தவிக்கிறேன்னு தடியம் குடிக்காம பாரு. ஒரு வார்த்தை என்ன என்னன்னு கேக்குறீங்களா அம்மா, இவ்வளவு நாள் கழிச்சு உங்களை நான் பார்க்க வந்திருக்க கூடிய நேரத்துல நீங்க என்ன பார்க்க முடியாம போயிட்டீங்களா அம்மா? நான் கடைக்குட்டி மவன் அப்படியே தவியா தவிக்கிறேன், தலைநாள பிறந்தவன் காபியை குடி குடினு குடிக்கின்றான், இது என்னம்மா அநியாயம்? ஒரு வார்த்தை என்னன்னு கேளுங்கம்மா, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறமா கண்ண முடியுமா? யாருக்கிட்ட மூணு பேர் எப்படி ஒரு வார்த்தை கேட்க முடியும்? ஆமா ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி போயிட்டீங்களா தம்பி? நல்லா குடிச்சு பாரு, அழாதடா அழாத, போய் சேரட்டும் விடுங்க,
நடந்தது நடந்து போச்சு. ஆண்டு ஆண்டு அழுதாலும் ஆண்டாறு திரும்பி வர போறது அல்ல. மணி 5 மணி ஆச்சு, கோயில் நட திறக்கணும், பூஜை நடக்கணும், படப்ப பிரிக்கணும். என்ன ஆகிட்டு இருக்கு போன? நடக்க வேண்டியத பாருங்கப்பா, ஏதோ வயசு காலத்துல போயிட்டாங்க. இதுவே அழுது எனத்துக்கு ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமாட்டேன், உன் முகத்தை பார்த்தே மண்டே போட்டிருப்பான். இப்படி பிறந்திருக்கான ஆமா மாதிரி அந்த அலர்லயே செத்து போயிருப்பான். அதனால பெத்த மகனே, ஏதோ அம்மா போயிட்டா, அதுக்கு வருத்தப்படாதீங்க. நீ அழாதடா, நீ அழாத, நீ அழுதே ஒரு நாள் பார்த்தது இல்லையே. அவளை நினைச்சு அழுதிய இல்ல, சொத்தெல்லாம் பிரிச்சு தரா அழுதியா? அதனாலே நான் உனக்கு சொத்தலம் தந்துடுறேன் என்று அந்த ஆரிய முத்துப்பட்ட எல்லாரும் அம்மா போயிட்டாங்க. உடனே 7 பேர் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையில செஞ்சுட்டு உடனே கொஞ்ச நாள் 16 நாள் கழிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அண்ணன் தம்பி எல்லாரும்